இப்பொழுது உங்கள் முன்பாக வைக்கிற கோரிக்கைகளை ஏற்று நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்க அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போது நாம் அத்தனை பேரும் பத்ரோஸ் பட்டணத்தின் அகுகோ ஆற்றின் ஓரத்தில் நின்று கொண்டு நாம் ஜெபிக்கும்படிக்காக நின்று கொண்டிருக்கிறோம். We have all gathered by the river Agugo in Patros. இந்த இருபுறமும், அதாவது ஆற்றின் இருபுறமும் இருக்கிற ஜனங்களுடைய பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படும்படிக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். We're going to pray for the prosperity of people living in this region. அவருடைய பொருளாதார வாழ்க்கையானது மிகவும் ரொம்ப தாழ்ந்த நிலையிலே காணப்படுகிறது. People are very low in poverty. அடுத்ததாக இந்த பகுதியில் உள்ள ஜனங்கள் ஏழை பணக்காரன் அப்படிங்கிற வித்தியாசம் காணப்படுகிறது. There is a big wide gap between the rich and the poor here. இந்த ஜனங்களுக்கு இடையே காணக்கூடிய இந்த அடிமை முறை மாறும்படிக்காக ஜெபிக்க போகிறோம். We also want to pray that the mentality of slavehood will be departed from this place. மூன்றாவதாக இந்த பத்ரோஸ் பட்டணத்தின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். We also going to pray for the blessing, financial blessing upon Patros. இந்த பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் ஏற்கனவே அதிகமான ஆசீர்வாதங்கள் அடைந்து இருக்கிறார்கள். Once upon a time Patros received a lot of blessings. இப்போது அந்த ஆசீர்வாதத்தலாம் இழந்து இப்போது வெறுமையாக இருக்கிறார்கள். But now they've lost all the blessings and they are in great poverty. இப்போது இந்த மூன்று காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். So now we are going to pray for all these three things. எல்லாம் ஜெபிக்கலாமா? Shall we all pray? Okay, வாங்க. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். Thank you லா, நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. என் அன்பு பரலோக பிதாவே, gracious loving father, இந்த பகுதியில் வாழக்கூடிய ஜனங்களுடைய பொருளாதாரத்தை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டுமா? நாங்கள் மன்றாடி நாங்கள் ஜெபிக்கிறோம். Pray that you will lift up and bless the prosperity level in this Patros. அவருடைய ஏழ்மை நிலை இன்று முதல் மாறுவதாக. Lord, we pray that their poverty will be eradicated. அவருடைய கஷ்டங்கள் மறைந்து போவதாக. That all their troubles will be gone. அவருடைய பொருளாதார வாழ்க்கை செழிப்புள்ளதாய் மாறுவதாக. Turn around your poverty into financial success. அடுத்ததாக இந்த பகுதியிலே காணக்கூடிய ஜனங்களை அடிமைப்படுத்துற பொல்லாதார ஆவியெல்லாம் சிறைப்பட்டு போவதாக. Bind in the name of the Lord Jesus all the ruling spirits that's making these people bounded. அப்படிப்பட்ட ஆவிகளின் மேல் இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். We sprinkle the blood of Jesus over the spirits and bind them in Jesus name. அந்த ஆவிகள் இப்போதே கட்டப்படுவதாக. Let the spirits be bounded right now. இயேசுவே, Lord Jesus, இப்போதே இந்த பத்ரோஸ் ஜனத்துடைய ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray for the blessings over Patros. அவர்கள் இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. We ask that you give them the grace to receive back the blessings and the prosperity they had lost. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் படியே. Your word says from this day onwards I will bless you. உம்முடைய வார்த்தையின் படியே ஆசீர்வதிக்க வேண்டுமா? இயேசு என்கிற நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். We speak your word over this city and we ask that you will bless this city likewise. ஆமாண்டவரே, நீர் அப்படி செய்ய போவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. We give you thanks that you will do that Lord. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்று பிரியமானவர்களே, நாம் இப்போது இந்த பத்ரோஸ் பட்டணத்தின் முனிசிபாலிட்டி ஆபீஸ்லே நின்று கொண்டிருக்கிறோம். Dearly beloved, we are now standing in the municipality office in Patros. இந்த பட்டணத்துடைய முக்கியமான ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், the most important prayer need for this place is, இந்த பட்டணம் ஒரு தனி பட்டணமாக மாற வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். That this municipality must be transformed as a city. அப்பொழுதுதான் அவருடைய வாழ்க்கை தரம் ஒரு செழிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறார்கள். Then only their lifestyle can improve and they can become prosperous. இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாத உண்டாகும்படிக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். We are going to pray that they will get this blessing. இந்த அலுவலகத்தில் வேலை செய்யற மேயர் அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். We are going to pray for the mayor in this office. அது மாத்திரமல்ல, அவரோடு இணைந்து பணியாற்ற கூடிய ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். We also want to pray for all those in authority in this municipality. அது மாத்திரம் கிடையாது, இந்த பகுதியில் கிரியை செய்யற இந்த கட்டிடத்தில் கிரியை செய்யற ஆவிகளையும் கட்டி நாம் ஜெபிக்க போகிறோம். We also going to bind the spirits that is preventing this municipality from becoming a city. இந்த மூன்று
காரியங்களுக்காக நாம் சேர்ந்து ஜெபிக்க உங்களை அன்பாக அழைக்கிறேன். We now lovingly invite you to join with us in prayer for these three things. Okay, I'm ஜெபம் பண்ணுவோம். Let us pray now. இயேசுவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. In the name of the Lord Jesus, give you thanks. ஆமாப்பா, இந்த அலுவலகத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. Stand here and give thanks to you for this office. இந்த அலுவலகத்தை வேலை செய்ற மேயர் அவர்களுக்காக நாங்கள் துதிக்கிறோம். We ask you to bless the mayor. நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray you lay your blessing hands upon the mayor. அவர்களை உம்முடைய ஞானத்தால் நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். Fill him Lord with your wisdom. அவருடைய உம்முடைய ஆவியால் நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். Fill him with your spirit Lord. அவருடைய வேலை செய்ற ஒவ்வொருவருடைய கையை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். And commit everybody who works in this office in your hands. அவர்களை உம்முடைய ஆவியால் நிரப்புவீராக. Fill them also with your spirit. உமக்கு பயந்து ஊழியம் செய்ய உதவி செய்வீராக கர்த்தாவே. Help them to walk in the fear of God. அவர்கள் விரும்புகிற விருப்பப்படி இந்த பட்டணம் ஒரு தனி பட்டணமாய் மாறுவதாக. As the people of Patras believe and desire, we pray it will become a city. அது சீக்கிரமே நடைபெற வேண்டுமா இயேசு என்ற நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். God, we ask in Jesus name to speed up the work for them to become a city. அதன் மூலமாக இந்த பட்டணம் ஆசீர்வாதத்தை அடைந்து கொள்ளட்டும். As a result of that, let the city prosper. அப்பா, இந்த இங்கே வருகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், பணியாற்றுவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அத்தனை பேரை ஆசீர்வதிப்பீராக. We pray for all those in authority here. We pray for all those who are working here. இந்த பகுதியிலே கிரீசிர, இந்த அலுவலகத்திலும் கிரீசிர பொல்லாத ஆவியெல்லாம் சிறைப்பட்டு போவதாக. We bind every spirit that's working contrary to the ways of God to be bounded in Jesus name. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளிக்கிறோம் இப்போது. Sprinkle the blood of Jesus all over this place. இந்த கட்டடத்திலே கிறிஸ்துவே கூடிய இஸ்ரவேல் ஆவியை நாங்கள் கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தில். We bind in the name of Lord Jesus just the spirit of Jezebel and the havigal ippode kondodu kattundu povadaga yesuvin naamathil bind it and cast it out of this place yesuvin naamathrale ame elumbadavadi ame nithiya sangaligal appadi patta Jezebel haviya nangal sirai pidikkiram ippode in the name of the Lord Jesus we bind this works of the Jezebel spirit and cast it out of Patros inda edathile nammudaiya haaligai varuvadaga we command that you will not be able to enter into Patros nammudaiya rajyam varuvadaga you please Lord we ask that your kingdom will come upon Patros nammudaiya sittam inge seyapaduvadaga we pray your will be done in Patros yesu engra naamathil jebikkira engal paraloga pidavaga we now plead the blood of Jesus all around the borders of Patros so that the spirit of Jezebel would not be able to enter into Patros. We pray that God's promises over Patros concerning the rising of the prophetic army will rise up. We pray that the horn of God will be poured in this area and we cast out the works of darkness of Jezebel out of this city in the name of the Lord Jesus. You shall not enter into any of the gateways or any of the entrances Hallelujah. of this city Amen. and we the people of God oh, we Hallelujah. unite together in the name of the Lord Jesus Yesuna. and by the word of the testimony Yesuna. of the Lord Amen. and we cast you out Amen. of the municipality limits Hallelujah. of this Patros in the name of the Lord Jesus Christ Amen. 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 இப்போது நாங்கள் பிலிப்பைன்ஸ் தேசத்தில் உள்ள பத்தேரோஸ் என்கிற பட்டணத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். Dearly beloved, we are now standing in Pateros, a municipality in the Philippines. இந்த பிலிப்பைன் தேசத்தை குறித்து கடந்த 2011 ஆண்டிலே தீர்க்கதரிசி வின்சென்ட் சுலக்குமார் அவர்கள் மூலமாக பல எழுப்புகளுக்கு அடுத்த காரியங்களை தீர்க்க தரிசனமாக கர்த்தர் பேசினார். In 2011, God spoke through His prophet Vincent Solokumar concerning the nation of the Philippines. இந்த தேசத்திலே ஏழு பட்டணங்களிலே மிகப்பெரிய ஒரு எழுப்பிலே நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் தீர்க்கதரிசனமாக கர்த்தர் பேசினார். God revealed through prophecy that He will pour out His glory upon seven cities in this land. இந்த ஏழு பட்டணங்களிலே
பத்தேரோஸ் என்கிற பட்டணமும் ஒன்றாகும். Among the seven cities, Patheros is one of them. இந்த பட்டணங்களை குறித்து தீர்க்கதரிசி அவர்கள் மூலமாக பல தீர்க்கதரிசன வார்த்தைகளை கர்த்தர் முன்னுரைத்தார். God spoke through his prophet concerning all the seven cities. இந்த தீர்க்கதரிசன காரியங்களுக்காக இப்போது நாம் ஜெபிக்கும்படிக்காக நாம் இன்று கொண்டிருக்கிறோம். And today we are gathered here concerning to pray for what God has revealed about this city. நீங்களும் ஜெபிக்கும்படிக்காக உங்களையும் நாங்கள் அழைக்கிறோம். We also invite you to pray with us. என்ன ஜெபிக்க ரெடியா இருக்கீங்களா? You ready to pray? ஜெபிக்கிறதுக்கு முன்பதாக ஜெபக்குறிப்பு நோட்டையும் பேனாவையும் வேகமா எடுத்துக்கங்க. Before we pray, please take your notebook and a pen. இந்த தீர்க்கதரிசன காரியங்களுக்காக இன்று நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். We are all going to pray for these prophetic promises. என்ன ரெடியா இருக்கீங்களா? Are you ready? முதல் ஜெபக்குறிப்பை நான் சொல்றேன் இப்போது. The first prayer point is this. இந்த பத்தேரோஸ் என்கிற இந்த பட்டணத்திலே முதல் காரியமாக கர்த்தர் பேசின காரியம் என்னவென்றால், the first thing that God spoke concerning Patheros is this. கடைசி கால அபிஷேகம் பலமாய் இறங்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் தீர்க்க தரிசனமாக கர்த்தர் பேசினார். That the last days anointing will come upon heavily upon Patheros. இப்படிப்பட்ட கடைசி கால அபிஷேகம் இந்த பட்டணத்திலே இறங்கும்படிக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். So we are going to pray that this powerful anointing will come very strongly upon this Patheros. இரண்டாவது ஜெபக்குறிப்பாக, secondly, இந்த பட்டணத்திலே தேவனுடைய எக்காலங்களும் கொம்புகளும் இங்கு முழங்கும் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக கர்த்தர் பேசினார். Secondly, God revealed through his prophet that the trumpets of God and the horns of God will be manifest in this region. இந்த ரெண்டும் எக்காலம் என்பதும் கொம்பும் என்பதும் ரெண்டு விதமான அபிஷேகத்தை குறிக்கும். The trumpets and the horns speak of two different kinds of anointings. எக்காலம் என்பது கடைசி காலத்தில் எச்சரிக்கிற ஊழியர்களை கர்த்தர் எழுப்புவார். The trumpets means that God will raise up prophets will warn in the last days. கொம்பு என்பது ஜெயிக்கிற ஊழியர்களை கர்த்தர் எழுப்புவார். And the horns means God will raise up prophets who will pronounce victory in the last days. இந்த ரெண்டு விதமான அழைப்பும் இந்த பட்டணத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. These two kinds of callings is given to this city. அப்படிப்பட்ட ஊழியர்களை இந்த பட்டணத்திலே கர்த்தர் எழுப்பும்படிக்காக நாம் ஜெபிக்கிறோம். So we are going to pray that God will raise up such prophets in Patheros. மூன்றாவதாக, thirdly, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும் யோவான் ஸ்நானங்கள் எழும்புவார்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் தீர்க்க தரிசனமாக கர்த்தர் பேசினார். The Lord has revealed through prophecy that prophets like John the Baptist will be raised in this city. வழியை ஆயத்தப்படுத்துகிற இப்படிப்பட்ட யோவான் ஸ்நானங்களை எழும்பும்படிக்காக நாம் திறப்பில் நின்று ஜெபிக்க போகிறோம். We are going to stand in the gap and pray that such prophets will prepare the way of the Lord will rise up from this municipality. நான்காவதாக, fourthly, கடைசி நாட்களிலே இப்படிப்பட்ட வல்லமைகளை வெளிப்படுத்துகிற எலியாக்களை இந்த பட்டணத்திலே கர்த்தர் எழுப்பும்படிக்காக நான் ஜெபிக்க போகிறோம். We are going to pray that God will raise up prophets like Elijah who will demonstrate the power of God in these last days. கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டால் தான் ஜனங்கள் கர்த்தர் பக்கமாக திருப்பப்படுவார்கள். When the power of God is manifested, then people will turn back to the true God. வானத்திலிருந்து அக்கினி இறக்குகிற எலியாக்கள் இந்த பட்டணத்தில் எழும்ப வேண்டும். Prophets will call down fire from heaven should rise up from Patheros. இப்ப அதற்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். We are going to pray for that. அடுத்ததாக, next, நாங்கள் இந்த பட்டணத்தை சுற்றிலும் ஜெபனடைய ஊழியத்தை நாங்கள் செய்தோம். We did a prayer walk around Patheros. அவிதமாக நாங்கள் கடந்து போகும்போது, when we went around, இந்த பட்டணத்திலே அதிகமான பாவக்காரிகள் இருப்பதை நாங்கள் கண்டு கொண்டோம். We saw with our eyes many sinful activities. அதிகமாக சூதாட்டங்கள் நிறைந்த பட்டணமாக காணப்படுது. This place seems to be filled with lot of gambling. சூதாட்டம் பண்ணுவதற்கு மிகப்பெரிய ஒரு ஸ்டேடியத்தை உருவாக்கி இருக்கிறார். They even have a huge colosseum for gambling. அந்த ஸ்டேடியத்திலே பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் கூடி இருக்கிறார்கள். And many hundreds of people are gathered there.
இப்படிப்பட்ட இந்த பாவ காரியங்கள் இந்த பட்டணத்தை விட்டு விலகும்படிக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். So we need to pray that such evil activities will be removed from this city. அந்த ஸ்டேடியத்தை ஒற்றி இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்த்தோம். And beside the stadium we saw something else. அதுடைய வலப்புறமும் இடப்புறமும் விபச்சார விடுதிகள் அதிகமாக காணப்படுகிறது. On the street on the right side on the left side they are brothels. இப்படிப்பட்ட விபச்சார விடுதிகளும் மாறுபடிக்காக அடைக்கப்படும்படிக்காக ஜெபிக்க போகிறோம். We need to pray that such brothels will close down. இப்படிப்பட்ட காரியங்கள் நீங்களால் தான் கர்த்தர் பேசின தீர்க்க தரிசனமான காரியங்கள் நிறைவேறும். If only such immoral activities are removed, then God's glory will be manifest. எனவே இந்த பட்டணத்தில் கிரியை செய்கிற இந்த அசுத்தமுள்ள ஆவிகளும் சூதாட்டத்தை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவிகளும் சிறைப்பிடித்து நாம் ஜெபிக்க போகிறோம். So we are going to pray and bind these wicked spirits and unclean spirits that are defiling the city. இறுதியாக இன்னொரு காரியத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். Finally we are going to pray for another one important matter. இந்த பட்டணத்தில் நூற்றுக்கணக்கான சபைகள் இருக்கிறது. There are hundreds of churches in Patheros. இந்த சபைகள் எல்லாம் ஒன்றுபட்டு ஒருமனப்பட்டு திரைப்பட நிற்கிற சபையாக மாறும்படிக்காக ஜெபிக்க போகிறோம். We pray that they'll all be united with one heart and one mind and pray. கர்த்தர் தரப்போகிற கடைசி கால அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ள சபையாக மாறும்படிக்காக ஜெபிக்க போகிறோம். We should pray that churches will become worthy to receive the last days anointing. எல்லா சபைகளுக்கும் ஒருமனப்பட்ட ஆவியை கர்த்தர் அனுப்பும்படிக்காக ஜெபிக்க போகிறோம். We are going to pray that God will send a spirit of unity among all the churches. என்ன எல்லாருமே இந்த ஜெபக்குறிப்பை எழுதி கொண்டீங்களா? Have you all written all the prayer points? நாம ஜெபிக்க கடந்து போகலாமா? Shall we go and pray? முக்கியமான ஜெபக்குறிப்பு. These are very important prayer points. தீர்க்க தரிசன ஜெபக்குறிப்புகளுக்காக ஜெபிக்க போகிறோம். We are going to pray for prophetical prayer points. ஜெபிக்க கடந்து போகலாமா? Shall we go and pray? வாங்க ஜெபமணும். Let us pray. மாணவர்களே ஜெபிக்கும்படிக்காக ஆயத்தமா இருக்கீங்களா? Beloved, are you ready to pray? இன்று உங்களோடு கூட இந்த பத்தேரோஸ் என்கிற பட்டணத்திற்காக ஜெபிக்கும்படிக்காக இந்த பட்டணத்தில் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகளும் ஜெபிக்கும்படிக்காக வந்திருக்கிறார்கள். Today to pray together with you and with us the youths of Patheros have also joined us. எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? Shall we all pray together? எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க. Please close all of your eyes. Thank you Jesus. Thank you wonderful God. முதலாவதாக நாம் ஜெபிக்கக்கூடிய முதல் ஜெபக்குறிப்பு. The first prayer point we are going to pray. கர்த்தருடைய ஆவியானவர் ஜெப ஆவியானவர் நம்மேல் இறங்கும்படிக்காக ஜெபிக்க போகிறோம். We are going to pray that the spirit of God will come upon us. எல்லாரும் இப்போது அதற்காக ஜெபிக்க போகிறோம். Everybody pray for that now. Thank you Lord. நன்றி தகப்பனே. Glory to God. Amen. Thank you Lord. நன்றி தகப்பனே. Thank you Father. இப்போது ஆண்டவரே பிலிப்பைன்ஸ் தேசத்தில் உள்ள இந்த பத்தேரோஸ் என்கிற ஆமா பட்டணத்துக்காக நாங்கள் ஜெபிக்கும்படிக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். Lord we have come before you to pray for Patheros. எல்லோரும் ஜெபிக்கும்படிக்காக வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray for the children who are joining with us now. எல்லோரும் இணைந்து ஜெபிக்கப்பற தேசத்தோட எல்லா ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray for all those who will join with us to pray for this nation. அவர்கள் மேலுடைய ஜெப ஆவியை ஊற்றுவீராக. Oh your spirit upon them. வாக்கு கடங்காத ஜெப அவங்க ஆவியால் நிரப்பும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Give us the spirit of prayer. ஒருமனப்பட்ட இருதயத்தை நீர் கொடுப்பீராக. Give us oneness of mind. ஆத்தும பாரத்தை கொடுப்பீராக. Give us a burden. உம்முடைய ஜெப ஆவியால் நிரப்புவீராக. Fill us with the spirit of prayer. எங்கள் ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுப்பீராக. Give us answers to our prayer. எங்களோடு இணைந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம் கட்டாவே. Thank you for joining with us. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற தேவ சோதரர்களும் இறங்குவார்களாக. Let your angels come to join with us. எங்கள் ஜெபத்துக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத ஆவிகளும் சிறைப்பட்டு போவதாக. And every spirit that rises against our prayer be bounded. இயேசுவின் நாமத்தினால் அப்படிப்பட்ட ஆவிகளை சிறைப்பிடிக்கிறோம். In Jesus name we bind those spirits. இயேசு நாமத்தில் பிதாவே. In Jesus name we pray. Amen. Amen. முதலாவதாக நான் செய்யக்கூடிய ஜெபக்குறிப்பு இந்த பத்தேரோஸ் என்கிற இந்த பட்டணத்திலே கடைசி கால அபிஷேகம் ஆமே பள்ளமாய் இறங்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசி இருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைவேறும்படிக்காக நாம் எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டவர்களாக திரைப்பலை நின்று நாம் ஜெபம் பண்ணலாம். இப்போது First we are going to pray that God will pour its mighty anointing upon Patheros. So we are going to stand in the gap and now pray for that point. Thank you Lord. Let us all now pray. Yes Lord. Hallelujah. Thank you Lord. Thank you mighty God. Glory to God. பிதாவே ஸ்தோத்திரம் பாதா. Thank you Lord. Thank you. அப்பனே இந்த பட்டணத்தை குறித்து நீ பேசின எல்லா தீர்க்கதரிசன காரியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். Lord we give you thanks for all the prophetical words that you spoke over this city. இந்த பட்டணத்தை எழுப்புதல் வரப்போவதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். We give you thanks that a revival is going to come upon this city. எழுப்புதல் உண்டாக்குகிற கடைசி கால அபிஷேகம் இந்த பட்டணத்தை மேல் இறங்குவதாக. Lord we pray for the last days anointing to come upon Patheros. கர்த்தருடைய ஜனங்கள் மேல் பலமாய் இறங்கட்டும்.
will this day in Patero. Unga pillaiya naangal akkanekkal thirappana nendru naangal jebikkirom. We are people standing in the gap and pray for this. Indha abhishekam indre uttapadivadaga. That is already be poured out today. Indha thirkadarsam nerivarruvadaga. That is prophecy be fulfilled. Yesuvin naamathinale. In Jesus name. Yesuvin naamathil jebikkira engal pidave. In Jesus name we pray heavenly father. Amen. இரண்டாவது ஜெப குறிப்பாக தேவனுடைய எக்காலங்களும் கொம்புகளும் இந்த தேசத்திலே முழங்கும் அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட ரெண்டு விதமான அபிஷேகங்களை குறித்து கர்த்தர் பேசி இருக்கிறார். இப்படிப்பட்ட ஊழியர்களை கர்த்தர் எழுப்பும்படிக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். Next we are going to pray that God will raise up prophets who will be like the trumpets and like the horns of God in this city. எல்லாரும் சேர்ந்து இப்ப நாம ஜெபிக்கலாம். Let us all join our hearts and pray for this point right now. Amen. Yes, thank you. Amen. Yes, thank you. இந்த பட்டணத்தை கத்திர எழுப்ப வேண்டுமா நாங்கள் மன்றாடுகிறோம். மூன்றாவதாக கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும் யோவான் ஸ்நானங்களை இந்த பட்டணத்திலிருந்து நான் எழுப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னார் அல்லவா. God said that you will raise up prophets like John the Baptist who will prepare the way of the Lord in this city. அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை வழியை ஆயத்தப்படுத்துகிற யோவான் ஸ்நானங்களை கர்த்தர் எழுப்பும்படிக்காக நாம் ஜெபிக்கலாம். இப்போது we are going to pray now that God will raise up ministers like John the Baptist who will prepare the way of the Lord here. எல்லாம் ஜெபிக்கலாம். இப்போது let us all now pray. Thank you Father. Glory to God. இந்த பட்டணத்திலே யோவான் ஸ்நானங்களை நான் எழுப்பவேன் என்று சொன்னேன். We give you thanks that you are going to raise up such prophets in this city. இயேசுங்கிற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. In Jesus name we pray. Amen. 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 இந்த கடைசி காலத்திலே கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்தும் தீர்க்க தரிசனமான இப்படிப்பட்ட எலியாக்களை கர்த்தர் எழுப்பும்படிக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். We are going to pray that God will raise up Elijahs in his Patros who will demonstrate the power of God. எல்லாரும் இந்த காரியம் நிறைவேறும்படிக்காக ஜெபிக்கலாம். Come on, let us all now pray for this point. Yes, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எலியாக்களை எழுப்புவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. Lord, you promised that in the last days you will raise up Elijahs in his Patros. அப்படிப்பட்ட எலியாக்கள் இந்த பட்டணத்திலே எழும்ப வார்த்தையின்படி இந்த பட்டணத்திலே திரளான தீர்க்க தரிசிகள் எலியாக்கள் எழும்பட்டும். According to your word, let so many prophets like Elijah rise up from this place. அது இன்றே Let it happen today. எலியாக்கள் எழும்பட்டும். Let Elijah rise up. கர்த்தரே தேவபுரின் நிறைவேற்ற காட்டுகிற எலியாக்கள் எழும்புவார்களாக. Let them confirm that the Lord is God. Let such Elijah rise up. இயேசுங்கிற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. In Jesus name we pray, Heavenly Father. ஆமென்.
Amen. அடுத்த காரியமாக ஆமென் இந்த பட்டணத்தில் உள்ள எல்லா சபைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். Next we are going to pray for all the churches in Patharos. எல்லா சபைகளுக்கும் நல்ல ஒரு ஒன்றுபட்ட இதயத்தை கர்த்தர் கொடுக்கும்படிக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். We are going to pray that God will give them a one united heart. கடைசி காலத்தில் இருக்கிற இந்த சபைகள் கடைசி கால அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ள சபையாய் மாறும்படிக்காக ஜெபிக்க போகிறோம். We are going to pray that they'll all become worthy churches to receive the last days anointing. அப்படியானால் சபைகள் ஒன்றுபட்டால் தான் ஒருமனப்பட்ட இதயத்தை உடையவளா இருந்தா தான் இந்த அபிஷேகம் ஊற்றப்படும். They can only be receiving this anointing if they all united with one heart and one mind. எனவே சபைகள் ஒன்றுபடும்படிக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். Let us now therefore pray for the unity of the churches. Yes, எல்லாரும் ஜெபிக்கலாம். Amen. Thank you Lord. Glory to God. Oh my God, Jesus. மனவாட்டியல்லவா ஒற்றுமை உணர்வை கத்தர் கொடுக்க முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தில் எழுப்பதற்காக எல்லா ஊழியர்களும் ஒன்றுபட்டு இணையட்டும். In the name of the Lord Jesus, let it be. அதர் புறலமாய் செயல்படுகிற புறல ஆவியில் சிறைப்பட்டு போகட்டும். Let all spirits that work against this be bounded. இயேசுங்கிற நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் பிதாவே. In Jesus name we pray, Heavenly Father. Amen. Amen. அடுத்ததாக இந்த பட்டணத்திலே நாங்கள் கண்ட இந்த பாவமான காரியங்களும் சூதாட்டமான காரியங்களும் எல்லாம் அகன்று போகும்படிக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். Next we are going to pray for all the evil vices and gamblings in this city. ஆமென். நாம் ஜெபித்த பிறகு இந்த பட்டணத்திலே விபச்சார விடுதிகளோ இப்படிப்பட்ட சூதாட்ட அரங்குகளோ இருக்கவே கூடாது. After our prayer, all such brothels should close down and all gambling dens should close down. இப்போது அதற்காக நாம் ஜெபிக்கலாமே. இப்போது Now let us all pray for that point. எல்லாரும் கரெக்டா இதுக்காக ஜெபிங்க. Everybody pray earnestly for that. ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus name we pray, Heavenly
Father. Amen. 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 நாம் இப்போது எல்லாருமே அன்னியே பாசியிலே நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியிலே நிறைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். இப்போது we are now going to all pray in the spirit for all these things. எல்லாரும் சேர்ந்து அன்னியே பாசியிலே ஜெபிக்கலாம். Let us all lift up our hearts and pray in the spirit right now. Hallelujah. Glory to the Most High God. நிறைவேற்ற போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் இந்த பட்டணத்திற்காக ஜெபித்த போது when you pray for this city கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் அறிந்திருக்கிறார். He is also known to bless you. தொடர்ந்து இதற்காக ஜெபியுங்கள். Pray continuously for Patros. உங்க சபையிலே உங்க ஜெபக்குழுக்களே இந்த தீர்க்கதரிசன காரியங்களுக்காக ஜெபியுங்கள். Pray for all these points in your prayer group and in your church. அப்பொழுது இவெல்லாம் சீக்கிரமாக நிறைவேறும். Then only all these things will quickly come to pass. God bless you.